Hi friends, இன்னைக்கு நம்ம லட்சுமி ஸ்டேச்சு சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது ஹைதராபாதி தம் பிரியாணி. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கனை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 200 ml தயிர். நம்ம மொத்தம் 400 ml எடுத்துக்க போகிறோம், அதில் 200 ml தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து இதில் பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். பிரியாணி டவாவில் 150 ml எண்ணெயும் 70 ml வந்து நெய்யும் எடுத்துக்கிறோம். அப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 150 கிராம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கணும். 7 பச்சை மிளகாவை, பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கிட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆக்சுவலி ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு போட மாட்டாங்க, நம்ம டேஸ்ட்டுக்காக வேணும்னு போட்டுவிட்டேன். தக்காளி வதங்கினதும் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பச்சை ஸ்மெல் போகணும். இல்லைன்னா சரியாக வதக்கலைன்னா உங்களுக்கு பிரியாணியில் அந்த சிக்கனுடைய பச்சை ஸ்மெல் வரும், சாப்பிட பிடிக்காது. அதனால் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏற்கனவே சிக்கனை வந்து ஊற வைக்கும் போது 200 ml தயிர் ஊற்றிட்டோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 200 ml தயிரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா தயிர்லேயே வந்து நல்லா வதங்கட்டும், அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் சிக்கன். தம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் இப்போ வந்து 1/2 கேஜி ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது நான் இப்போ வச்சுருக்கிறது, கையில் வச்சுருக்கிறது 250 ml வைக்கக்கூடிய ஒரு டம்ளர். அந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வதக்கி மூடி வச்சுட்டேன். இப்போது 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம ஏலக்காய், பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடுறோம். கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1 பச்சை மிளகாய் இதே ரைஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது ஆகட்டும். நடுவில் நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். 70% சிக்கன் வெந்திருக்கணும். அதே மாதிரி ரைஸும் 70% வெந்திருக்கணும். அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதிலேருந்து ரைஸ் நல்லா வெந்திருச்சு பாருங்கள், 70% நல்லா வெந்திருச்சு. ஸோ ரைஸை நம்ம என்ன பண்ணலாம், வடிச்சுட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ தண்ணியோடு எடுக்க முடியாது, லைட்டாக வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய கிரேவியை நீங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 3 லேயராக நம்ம ரைஸும் கிரேவியும் போட போகிறோம். ஸோ சிக்கனும் வெந்துருச்சா, எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கிரேவியோடு நீங்கள் சிக்கனை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ரைஸ், பாஸ்மதி ரைஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லேயராக ஆட் பண்ணிக்கிறேன். 3 லேயராக ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம கிரேவி வந்து மேலே போட்டு போகிறோம். கிரேவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி லேயராக போட்டுட்டு நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு மேலே வந்து நெருப்பு போடுறதுக்கு இல்லை அப்படின்னா மேலே நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். தம்க்கு கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தவா ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், 3 லேயராக வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ தவாவை தோசை தவா வச்சுட்டு அது மேலே நான் இந்த பிரியாணி அண்டாவை வச்சுட்றேன். மேலே கொத்தமல்லியும் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுடுறேன். விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். போட்டுட்டு மேலே வந்து சுடு தண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இது வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் நல்லா பூ போல் வெந்துடுச்சு. ரொம்ப குழையவும் இல்லை, அதுக்காக விரை விரையாகவும் இல்லை, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பிரியாணியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். வீட்டிலேயே ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி ஸ்டவ்ச் சாப்பிடலாமாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.